ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள பாண்டியமன்னன் வரலாறு 108 சிவஸ்தலங்களில் 4வது ஸ்தலமாக விளங்கும் திரு ஆப்பலூர் ஸ்தலத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா 4 காலை யாக பூஜையுடன் நடைபெற்று வருகிறது. சைவ நெறியை பின்பற்றி ஆகமத்தப்படி பூசை செய்து வந்து மன்னர் ஆட்சி செய்த காலம். இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து ஏதோ அவர்களுக்கு அது குறை இருப்பதாக ஒற்றர்கள் தெரிஞ்சதுனால இந்த பகுதி குறைய இருக்க வந்தப்போ இந்த விலங்குகள்னால தொலைஇருக்குன்னு சொன்னாங்க. உடனே மனம் அமைச்சர்கள்லாம் அவருக்கு மயக்கம் தெளிவிக்க வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு மயக்கம் தெளிவிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் எனக்கு சுயம் புள்ளிங்கமாக வேணும், அவர் பூசை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், என்னுடைய பாரம்பரியமான முன்னோர்கள் செஞ்சுக்க நான் அப்படி தான் வர்றேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன பண்ண அவங்க மந்திரிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னரை காப்பாற்றி ஆண்டு ஒரே நோக்கத்துக்காக மரத்தினால் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அதில் மலர் வச்சு அலங்காரம் பண்ணி சுயம்புலிங்கம் ஒன்று பார்த்தேன், அதை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய காலை உணவு முடிக்கலாம்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அவரும் பசி மயக்கத்தில் அவர் எதையும் பார்க்காம அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பூசை பண்ணி அவர் பூசையை முடிச்சிடறாரு. அவருக்கு என்றைக்கும் கிடைக்காத ஒரு ஆனந்த பரவசம் கிடைக்குது. இப்படி கிடைச்சதே நான் சிவலிங்கத்தை தட்டி கழுவிடும்போது அது மரத்தினால் அந்த லிங்கம் தெரிஞ்சது. உடனே ஒரு மரத்தை வணங்க வச்சு எல்லாரும் சேர்ந்து மரத்தை வணங்க வச்சாலும் ஒரு வருத்தப்பட்டு அவங்க பார்க்குறவங்களும் ஓடி ஒழிஞ்சிடறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய விரதத்துக்கு பங்கம் வந்து தன்னைத்தானே மயத்துக்குள்ளே போகிறவங்க சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் நீ மரம் நினைக்க வேண்டாம், நீ எப்படி வரணும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இடத்துல நீ அதை நினைவாக ஒரு கோயில் எழுப்பு ரெண்டு கோயில் சொல்லணும், கோயிலுங்கோல வனத்தை அழைச்சிட்டு கோயிலை கட்டி மக்கள் அமர்த்தி இங்கே பெரிய ஒரு ஆலயமாக உருவாக்கி போனார். பிற்காலத்தில் அதர்மம் மிஞ்சி போனதாகவும் அதனால் வருத்தம் மட்டும் இந்த பகுதி அழிஞ்சு போனதாகவும் தலபுராணம் கூறுது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் சூதமுனிவர் வந்து இதை தலபுராணம் எழுதுறார். அவர் காலம் மகாபாரத காலம்னா 5091 ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்து மதுரைக்கு போனதாக தலபுராணம் சொல்லுது. அதன் பிறகு 5000 ஆண்டுகளாக பலர்ந்த இடத்த கோயில் கட்ட முயற்சி பண்ணி நடைபெறலை. 2008 அவர் சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ஒரு உழவாரப்படி மன்றம் எப்படியும் பழமையை காப்பாற்றினு கோயில் கட்டணும் வந்தாங்க. அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்து கட்டணும் மூலஸ்தானம் மட்டும் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. அதில் வந்து ஒரு 12 ஆண்டுகளாக முறையாக பூசை நடந்தது. இப்போ கொஞ்சம் விரிவாக கட்டி மக்களுக்கு இந்த பொது மக்கள் வழிபாட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ புதுசாக பெரிய மண்டபங்களும் பரிவார தகுதியிலும் கோயில் கட்டி இப்போ கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் இதில் தலைவரான சுருக்கம். இது திருஞான சம்பந்தம். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்த போது ஆப்பனூர் பதிகம் பாடியிருக்கார், தேவாரம் பாடியிருக்கார். ஆப்பனூர் பதிகம்டே இருக்குது, அதை வினைதிற்கும் பதிலும் பாடியிருக்காரு. ஆப்பனூரனே பாடியிருக்காரு. முதல் பாட்டை முற்றும் சடைமுடி மேல் மதுரா இளம்பிறையன் ஒற்றரை பட வரவமது கொண்டரை கணிந்தான் செற்றமிழ் சீரானை திருவாப்பனூர் ஆணை பற்றும் மனமுடையார் வினைப்பற்றார் பதியம் ஆரம்பித்து பாடுறாரு. ஆப்பனூர் ஆணை 10 பாடல் பாடுவது பேசுவது நினைப்பது நடப்பது இப்படிலாம் செஞ்சா எல்லா வினைகளும் தெரிந்து போகும், ஜென்மாந்திரங்கள் செஞ்ச வினைகளும் தெரிந்து போகும் சொல்லி அவருடைய அருள்வாக்கு. அதன்படி இந்த மண் வந்து மிக விசேஷமான மண், பழங்கிழமையாக ஆனா வந்து நல்ல அதனுடைய புனிதத்தன்மை காலம் கடந்தாலும் இன்றும் கூட நிலைத்து நிற்கிறது. இங்க திருமணம் முடிச்சா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோட நல்லா சேமமா இருக்கிறதாகவும் மக்கள் மூலம் என்ன தகவல் வந்திருக்குது. அதனால இங்க வந்து மக்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இங்க சோரம்மானும் அன்னை பராசக்தியான கொள்ளாம்பிகளும் எழுந்தொருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இப்ப கோயில் என்னோட கெட்டிருக்க நோக்கம் வந்து பல மக்களும் பல நன்மைகள் பெற வேண்டும், உலகியல் வாழ்க்கையில் துன்பப்படுறவங்கள இங்க வந்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிற இடமா மாறும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை வச்சு இப்ப கோயில் விரிவாக கட்டப்பட்டு இன்னைக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து இந்த பாண்டி நாட்டு தலங்களை பாடுற போது அவரை தொகுத்து பாண்டி நாட்டில் சிறப்பு வாய்ந்த தலங்கள் அதாவது மன்னர்களுக்கு மக்களுக்கும் காட்சி கொடுத்து அருள் பந்த இடங்களை தேடுற போது 14 இடங்கள் சொல்றாங்க. அதாவது கூடல், புனவாசல், குற்றாலம், ஆப்பனூர், ஏழேகம், நெய்வேலி, ஆடானை, சுழியல், திருப்பரங்குன்றம், பிராண்மலை, இந்த திருப்பணத்தோட 14 முடிக்கிறாரு. அதுல 14 இது 4வது ஸ்தலம், அந்த ஆப்பனூருக்கு 4வது ஸ்தலம் வந்து ராமேஸ்வரத்துக்குள்ள 7வது ஸ்தலம் கொடுத்திருக்கிறாரு, இதுக்கு 4வது ஸ்தலம் கொடுத்திருக்கிறாரு. கூடல், புனவாசல், குற்றாலம், ஆப்பனூர் 4வது வருது, ஏழேங்கூர் 5வது ஸ்தலம் மதுரையில் இருக்குது. அது மாதிரி 4வது ஸ்தலம் சிறப்பற்ற தளம். இன்னும் இந்த பகுதி மக்கள்லாம் இந்த வெறும் தரையா இருக்கிற போத இந்த இடத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து இதுல செருப்பட்டு கூட நடக்க மாட்டாங்க, ரொம்ப மதிப்பிடுத்து நடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புனிதமான தளம். இன்னொன்னு அரசியல்வாதிகள்லாம் முதல்ல தேர்தலுக்கு வந்தாங்கன்னா இந்த மண்ணில் தரையில உட்காந்து கும்பிட்டு போனாங்கன்னா அவங்க ஜெயித்ததாகவும் செய்யவில்லை செய்தியும் உண்டு. இந்த மாதிரி நல்ல ஒரு புனிதமான ஒரு கோயில் ஆலயம் மேலும் மக்கள் நன்மை பெறணும் என்ற நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. இறங்கினாலும் சரி நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது மூத்தனா போனா ரோட்ல கார் போட்டு எங்க இறங்கினாலும்
இந்தியா அந்த தமிழ்நாடு முழுவதும் பாட்டிலாதான கிடக்கு. பிஞ்சு குழந்தைங்க ரொம்ப நாள பார்த்துட்டே இருக்கு, சந்தில நின்றுட்டு குடிக்கிறது, அந்த நின்று குடிக்கிறது, தின்பண்டம் தான் குழந்தைகளுக்கு ஆசை இருக்காதா என்ன? இப்ப சாதாரணமா போச்சு, பெரிய குடும்பம் தலைவலியா இருக்கு. செல்போனை வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னால எல்லாத்தையும் அடியடி நடிச்சோம், இப்ப செல்போனை வச்சுக்கிறதுக்காக அடிக்கிறேன். ஏய் செல்போனோடு பாடம் போச்சு பாடம் போச்சு. தலகையிலா தர்மம் மாறி போய்விட்டது. இந்த தர்மத்தை நாம எப்படி காப்பாற்றுறோம்னே உனக்கு தெரியல. புதிய தலைமுறை மாதிரி புதிய வழி கண்டுபிடிக்கணும், வாழ்வதற்கு வழி கண்டுபிடிக்கணும். அடுத்து பெருமாள் இங்க இருக்கு சுவாமி, இந்த எல்லா சாமிக்கும் ஒரு துதி பாடணுமா இல்லையா? ஏபி சனா டெவலப்பர்ஸ் பெருமையுடன் வழங்கும் தியா தனித்தனி வீடுகள். நமது பல்லடம் செட்டிப்பாளையம் ரோட்டில் பனிக்கம்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள சின்னியங்கவுண்டம் பாளையத்தில் அமைந்துள்ளது நமது தியா தனித்தனி வீடுகள். அழகிய 1, 2 மற்றும் 3 BHK கொண்ட தனி வீடுகள், DTCP அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 25 லட்சம் முதல் தனித்தனி வீடுகள் ஆரம்பம், எளிய வங்கி கடன் வசதி மற்றும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மானியம் பெற்றுத்தரப்படும், 30 அடியில் தார் ரோடு வசதி, EB மற்றும் தண்ணீர் வசதிகளும் உண்டு. முதலில் வரும் 5 நபர்களுக்கு மாடுலர் கிச்சன் மற்றும் கிரைய செலவுகள் முற்றிலும் இலவசம். மாடல் வீடுகள் உங்கள் பார்வைக்கு, உடனே அறியுங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உரிமையாக்கிட. ஏபி சனா டெவலப்பர்ஸ், தொடர்பு கொள்ள 7094055588 மற்றும் 9943209209 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவிநாசிபாளையம் திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.